கர்த்தருடைய நாம மய்மைப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கத்தர் உதவி செய்வாராக லூகா நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவரோ அவர்கள் நடுவேன் என்று கடந்து போய்விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது எங்கே இருந்து அவர் கடந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் ஒரு அருமையான செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார் அப்ப அந்த ஜெப ஆலயத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் அவருடைய செய்தி உள்ளத்தை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்கள மட்டும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் சில மக்கள் என்ன நினச்சாங்க அப்படியே நைசா அவரை ஊருக்கு புறம்பே கொண்டு போய் அவர்கள் கட்டி க கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலை உச்சியிலிருந்து அவரை தலையிலாய் தள்ளுவிடும்படிக்கு அவரிடத்திற்கு கொண்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்லுகிறது அவரோ இவரை கொண்டு போனாங்க எங்கே கொண்டு போனாங்க அவரை கொலை செய்ய கொண்டு போனாங்க அவரோ அப்புறம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் கொண்டு வந்தவர்களை அப்படி கை அசைச்சா போதும் அங்கேயும் மலர்ந்து விழுந்திருக்கலாம் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஷோ காட்டுவதை போல அப்படியே விழுந்திருக்கலாம் அதை செய்யவில்லை அந்நெசரியான இடத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தல அந்நசரியான இடத்துல நீயா நானா போட்டு பார்ப்போமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தை நிலைநாட்ட விரும்பல அந்நசரியான இடத்துல அவர் வாய் தர்க்கம் பண்ணவில்லை விலகி போனார் அதுதான் முக்கியம் நிறைய இடத்துல நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நிறைய பேர் வம்புக்கு இழுப்பதற்கு சில காரியங்களை செய்ய முற்படுவார்கள் எனினும் ஆண்டவர் நமக்கென்று செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பெரியது இதுல வசனம் என்ன சொல்கிறது அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் தன்னை கொலை செய்ய வந்த மக்கள் நடுவிலிருந்து விலகி போய்விட்டார் என்னைய கொலை செய்யவா வாரீங்க என்னைய தள்ளவா வாரீங்க இப்ப நீங்க விட போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தால் அவ்வளவு தள்ளி அள்ளிவிட்டிருக்கலாம் அவ எந்தெந்த நேரத்துல எதை எதை எவ்வளவு அவ்வளவா அழகாக செய்கிறார் என்பதை நம்ம வேத வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அவர் கடந்து போனதை போல நாமும் சில சூழலைகளில் இருந்து நம்மை விலைக்கு காத்து கொள்ள கத்தர் விரும்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் உம்மை எப்படி விலகி காத்து கொண்டீரோ அதே போல நாங்களும் அந்த மாதிரியை பின்பற்றுகிற நாங்கள் விலகி காத்துக்கொள்ள தக்கதான கிருவை தாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே